பார்த்தோம்னா நம்ம லைஃபோட ப்ரைம் டைமில் நம்ம இருப்போம். அந்த 20 to 30 அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் நமக்கு நம்ம சாதிச்சு முன்னேறி வர்றதுக்கு ஒரு பிரதானமான ஒரு டைம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஒரு சின்ன பாதை வந்து கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கலைனாலும் நம்ம போடுற உழைப்பு வந்து வீணாக போயிடுது. அப்போ நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அதை சரியான கரெக்டான பாத்தில் நம்ம உழைச்சாதான் அதுக்கான வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் சங்கீதா, துணை ஆட்சியர் பயிற்சி, காஞ்சிபுரம் மாவட்டம். ஜென்ரலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு விஷயம் நிறையா இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஏன் மெடிசன் படிக்கிறவங்களே நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுங்கிறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்படி எல்லோரும் எழுத வரும்போது சிலர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தட்டு தடுமாறி ஒரு கரெக்டான பாத்துக்கு அவங்க வந்து சேர்கிறதுக்கும் காலேஜ் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. சிலர் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் படிக்கும் போது என்ன முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா நம்ம லைஃபோட ப்ரைம் டைமில் நம்ம இருப்போம். அந்த 20 to 30 அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் நமக்கு நம்ம சாதிச்சு முன்னேறி வர்றதுக்கு ஒரு பிரதானமான ஒரு டைம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஒரு சின்ன பாதை வந்து கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கலைனாலும் நம்ம போடுற உழைப்பு வந்து வீணாக போயிடுது. அப்போ நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அதை சரியான கரெக்டான பாத்தில் நம்ம உழைச்சாதான் அதுக்கான ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கிது. அப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நான் எப்போவுமே சொல்கிறது சிலபஸ். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிலபஸை சரியாக புரிஞ்சுக்கோங்க. சரியாக புரிஞ்சுக்கிறதுனா ஒரு சிலபஸ் எடுத்து ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு சிலபஸை ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துட்டு அந்த வார்த்தைக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, அந்த ஒரு வார்த்தைக்கு கீழே என்னெல்லாம் சப்ஹெட்டிங்ஸ் வருது, என்ன மாதிரியெல்லாம் அந்த ஒரு வார்த்தையை நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிலபஸை தெளிவாக நீங்கள் புரிஞ்சு சிலபஸை உங்கள் மைண்டில் ஏற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுல ஒரு சரியான பாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஒரு அடிப்படையை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேப்பர் படிப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரையும் நம்ம கரெக்டாக எப்படி படிக்க முடியும், எது சிலபஸ்னு தெரிஞ்சால் தான் எந்த விஷயத்த நான் பேப்பரில் படிக்க தேவையில்லைங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான் நான் ஃபோக்கஸ்டாக இதை தான் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு படிப்பேன். அதே தான் புக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட, நான் இந்தந்த புக்ஸ் தான் படிக்கணும்னு என் கையில் இருந்தாலும் புக்கில் ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையே கிடையாது. அந்த ஒரு புத்தகத்தில் சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, ஒரு சிலபஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே நம்ம யோசிக்கும் போது ஒரு கடலளவு விஷயங்கள்லாம் அந்த சிலபஸ்க்குள்ளே அடக்கலாம். அப்போ அந்த கடலளவு நம்ம படித்து தான் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் பாஸ் பண்ணுறோமா அப்படின்னு கிடச்சா அந்த மாதிரி யோசித்தோம்னா அது மனிதனால் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ எப்படி படிக்கணும், அதுக்கு நமக்கு வழிமுறைகள் எந்த இடத்துலேருந்து கிடைக்கிது அப்படின்னு நினச்சோன்னா ப்ரீவியஸர் குவஷன் பேப்பர்ஸ். ஒரு 10 வருஷம் ப்ரீவியஸர் குவஷன் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷத்தில் இந்த சிலபஸில் எந்த இடத்துலேருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு பகுதியிலிருந்து ஃபேக்சுவலான கேள்விகள் வந்திருக்கு. ஸோ ஒரு சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அந்த சிலபஸ்க்குள்ளே நம்ம யோசித்து பார்த்தோம்னா எந்த ஒரு சிலபஸ்லேயும் ஒரு வாஸ்ட்டு ஒரு வால்யூம்னஸ் ஒரு சிலபஸாக தான் நமக்கு டக்குன்னு பார்த்த உடனே தோணும். ஆனால் அந்த சிலபஸ்க்குள்ளே எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நமக்கான வழிமுறையை வந்து ப்ரீவியஸர் குவஷன் பேப்பர். ப்ரீவியஸர் குவஷன் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 வருஷம் குவஷன் பேப்பரை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ப்ரிலிம்ஸ்குரிய கேள்வியாக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ்குரிய கேள்வியாக இருக்கட்டும், அதை எடுத்து பார்க்கும்போது எந்த சிலபஸில் எந்த பகுதியிலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும், எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதில் ஒரு ஜெயினிசம் புத்திசம்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இப்போ ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அதிலிருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதில் இப்போ குரூப் 1 எக்ஸாமாக இருந்தால் அதில் தமிழ்நாடு பேஸ்டான கேள்விகள் என்ன இருக்குது. அப்போ ஒரு சிலபஸ் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் சிலபஸில், அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம படிக்கணும், அதில் தமிழ்நாடுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம கொடுக்கணும்,
இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா ப்ரீவியஸர் கேள்விகள் வச்சு தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ப்ரீவியஸர் க்வெஷ்சன்ஸை வந்து தரோவாக அனலைஸ் பண்ணுங்கள். தரோவாக அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று அந்த ப்ரீவியஸர் க்வெஷ்சன்ஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கேள்வியும் சிலபஸில் எந்த பகுதியிலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் படிக்கிற புத்தகத்தில் எந்த இடத்துலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மூணு இருந்துட்டால் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி வந்துடும். அதாவது ஒரு பக்கம் சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸ்க்கு ஒரு சைடு வந்து ப்ரீவியஸர் க்வெஷ்சன் பேப்பர் இருக்குது, இன்னொரு சைடை பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகங்கள் இருக்குது. இது மூணு ஒரு மேப் மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கணும். அதாவது ஒரு கேள்வி எடுத்தால் அந்த கேள்வி எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க சிலபஸ்லன்னு உங்களுக்கு தெரியணும், எந்த புத்தகத்தில் நீங்கள் எங்கே படித்தீங்கிறத உங்களுக்கு தெரியணும். இந்த கிளாரிட்டி இருந்துருச்சுனாவே அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஃபோக்கஸ்டாக இந்த லைன்ஸ்குள்ளேயே வந்து கரெக்டான ஓரியன்டேஷனில் போகும். இதுக்கடுத்த முக்கியமான விஷயம் புக்லிஸ்ட்டு. புக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, கரெக்டாக லிமிட் பண்ணிக்கோங்க உங்கள் புக்ஸை. அது சமச்சீர் புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறதுனாலும் சரி, என்சிஆர்டி புக்ஸோ இல்லை வேறு எதுவும் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறதுல பிரத்யேகமான அதுக்குரிய புக்லிஸ்ட் என்னவாக இருந்தாலும் லிமிட் பண்ணிக்கோங்க. இதுதான் லிமிட் ஆஃப் புக்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அதை தரோவாக படிக்கும். ஒரு புக்கை நல்லா தரோவ் பண்ணி தெளிவாக படிக்கிறது, பத்து புக்கை வந்து தரோ பண்ணாமல் பத்து புக்கிலையுமே தெளிவில்லாமல் இருக்கிறதுல நமக்கு என்ன பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஒரு புக்கை தரோ பண்ணி நம்ம படித்தோம்னா ஈஸியாக அந்த பரீட்சையில் நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, அதிகபட்சம் ஒரு பாடத்துக்கு ரெண்டு புத்தகங்கள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த ரெண்டாவது புத்தகத்தில் உங்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும், இல்லை இதை விட அதிக தகவல்கள் இருக்கிற பகுதிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு ஸ்கூல் புக்கும், அது குரூப் ஒன்னாக இருந்தால் நம்ம சமைச்சிரும், யூபிஎஸ்சியாக இருந்தால் என்சிஆர்டியும், அதோடு சேர்த்து ஒரு நம்ம அந்த பாடத்துக்குரிய பரவலாக எல்லோரும் இந்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு புக்கு படிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டினா லக்ஷ்மிகாந்தன், எல்லோரும் அதை தான் படிப்போம். அப்படி அந்த ஒரு புத்தகத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை தரோவ் பண்ணிங்கன்னா அதுவே கண்டிப்பாக சிறந்த ஒரு கரெக்டான ஒரு பாத்தாக இருக்கும். இது ஒரு ஸ்டேஜு. அடுத்து நம்ம முக்கியமாக இதில் பார்க்குறது, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிரதானமாக இருக்கும், ரெண்டாவது ஆப்டிடியூட் பிரதானமாக இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்டிடியூடும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா ஜிஎஸை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நல்லா தரோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு காரணம் என்னென்னா அதே சிலபஸ் தான் இந்த வருஷமும் இருக்க போகுது, அடுத்த வருஷமும் இருக்க போகுது. ஸோ அதை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தரோ பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுருவோம். ஆனால் எல்லா கேள்வி தாள்லையும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்டிடியூடும் பிரதானமாக ரொம்ப முக்கியமான பகுதிகளாக இருக்குது. அப்போ நம்ம ஜிஎஸ்க்கு படிக்கும் போதே பேரலாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். டெய்லி அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம்னா பெரிய பேர்டனாக ஒரு நாளைக்கு மொத்தமாக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ஓரியன்டேஷனோட கரண்ட் அஃபேர்ஸையும் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறதுக்கும் உங்களை ப்ரீவியஸர் க்வெஸ்சன் பேப்பர் தான் அகெயின் கைடாக இருக்க போகுது. பட் நான் சொல்கிறது என்னென்னா அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கு படித்து முடிச்சுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஸ்டிக் டு எதர் ஒன் செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் மேக்ஸிமம் ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ். நான் குரூப் ஒனுக்கு படிக்கும் போது ஒரு ரெண்டு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்தேன். அதாவது குரூப் ஒனுக்கு தமிழ்நாடுலேயே ப்ரிப்பேர் ஆகி தமிழ்நாடில் குரூப் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும் இல்லையா, அது மாதிரியும் இன்னொன்று யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையானது அந்த மாதிரி ரெண்டு மெட்டீரியல் நான் படித்தேன். அது இல்லாமல் டெய்லி ஒரு செய்தித்தாளும் நம்ம செய்திகள் கேட்கிறதும், செய்திகள் கேட்கறது பெரும்பாலும் அரசு தொலைக்காட்சிகளிலேயோ இல்லை அரசு வானொலியில் இருக்கிற செய்தியை கேட்குறதோ அது வந்து ரொம்ப தரமாகவும் இருக்கும் நியூட்ரலாகவும் இருக்குங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அந்த மாதிரி உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய புலி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் கணக்கில் புலி அப்படின்னாலுமே டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு அக்யூரஸியை நமக்கு கொடுக்கும். நான் என்ன தான் எனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும், எந்த டாபிக் எடுத்தாலும் தெரியும்னு நினச்சாலும் டெய்லி ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் அதே கணக்கை ஒரு நிமிஷத்தில் போடுறது ஹாஃப் மினிட்ல போட பழகுவீங்க. ஒரு தடவை பண்ணும்போது வர்ற கேர்லெஸ் மிஸ்டேக்கு அடுத்த தடவை பண்ணும்போது அதை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் சரியான அக்யூரேட்டான பதில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிரமப்படுறீங்கன்னா அந்த ஆப்டிடியூடுக்கு அன்னன்னைக்கு கொடுக்குற டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நான் எனக்கு மேக்ஸ் நல்லா சுலபமாக வரும்னு நினச்சிங்கனாலும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கடுத்து படிக்கிறதுல டைம் அலாட் பண்ணுறது, உங்களோட டீவியேஷன்ஸ் எல்லாம் மைண்ட்லேருந்து தள்ளி வச்சுட்டு படிக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு யூனிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு சிலர் டெய்லி 5 மணி நேரம் படித்து பரீட்சையை ஈஸியாக கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க, டெய்லி 12 மணி நேரம் படிக்கிறவங்க இருப்பாங்க, எழுதி பார்த்து படிக்கிறவங்க இருப்பாங்க, எந்நேரமும் நோட்ஸ் கையில் எல்லா நோட்ஸுமே தானாக எடுத்து படிக்கிறவங்க இருப்பாங்க. சிலர் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, நடுவில் வந்து அதுக்காக படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலைகளை செய்ய மாட்டாங்க. படிப்போடையே சேர்த்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை செய்திகள் கேட்குறது அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டான வேலைகளை நடுவில் செய்வாங்க. இது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். நான் நிறையா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்ப்பேன். அது எனக்கு வந்து எழுத எழுத ரொம்ப சுலபமாக ஆக்சுவல் எக்ஸாமில் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரணமாக எழுதுகிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா போட்டித் தேர்வுகளில் இன்னொரு ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னா, டக்குன்னு அந்த போட்டித் தேர்வை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுறாங்க, பரிட்சை எழுத ஆரம்பிச்சுறாங்க, அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக போட்டிருக்கோம் என்னென்ன ஒரு கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு போட்டிருக்கோம், என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னு போட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு பரீட்சையை நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை தயவு செஞ்சு எடுத்து ஒரு நாள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு இல்லை. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு போட்டிருக்க இடத்துல இதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு படித்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கெலாம் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். அந்த அதே மாதிரி இப்போ குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு 10வது படிச்சிருந்தா போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உண்டு, அதை கிளியராக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டிப்ளமோ அது வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது, பட் அவருக்கு வந்து டிப்ளமோ தான் அவங்க படிச்சிருந்திருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணி மெயின்ஸும் பாஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க அதுக்கு குவாலிஃபைடாக இல்லை. நான் சொல்கிறது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ இல்லை ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே தெரில, அவங்க எப்போ எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அவங்க சொன்னது இதுதான், அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க எவ்வளோ தூரம் ரிக்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதலாமா ஆங்கிலத்தில் எழுதலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எந்த மொழியில் எழுதினாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த உங்களோட கண்டென்ட் என்ன, உங்களுடைய அதில் நீங்கள் டெலிவர் பண்ணுற விஷயம் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் எந்த மொழியில் எழுதினாலும் அதில் உங்களுடைய கையெழுத்து வந்து நல்லா தெளிவாக லெஜிபிளாக பார்த்து ஒருத்தவங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப கையெழுத்து வந்து அழகாக இருக்கா, அதெல்லாம் கூட முக்கியம்தான். ஏன்னா ஒரு இன்விஜிலேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பார்த்தோம்னா 1000 பேப்பர் திருத்துவாங்க. அந்த 1000 பேப்பரில் அவங்களுக்கு ஒரு பேப்பர் ரொம்ப அழகாக இருக்குதுங்கும் போது தன்னறியாமல் அது திருத்துறது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் முக்கியம்தான், ஹேண்ட் ரைட்டிங்கும் முக்கியம்தான். இன்னொன்று, உங்களுக்கு எழுத்து நடை, எந்த ஒரு மொழியில் உங்களுக்கு இயல்பாக எழுத வரும், யோசிக்காமல் கடகடன்னு எழுத வரும், அதையும் வந்து நீங்கள் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்னதுலேருந்து தமிழ் மீடியமில் படித்த நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து பாயிண்டர்ஸ் போட்டு நான் எழுதிடுவேன், என்னால் எழுதிற முடியும் அப்படின்னு நினச்சி எழுதினவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு தமிழ் தான் ரொம்ப எனக்கு சுலபமாக இருக்குது, தமிழில் எழுதுகிறேன் அப்படின்றவங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல ஒரு கையெழுத்தும் இருக்கும், அவங்களுடைய கண்டென்ட்டும் ரொம்ப தெளிவான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் கண்டென்ட்டை வந்து கிளியரான கண்டென்ட் கொடுக்குறவங்க தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. குரூப் 1ல் இன்னொன்று, இப்போ தமிழ் அதில் சிலபஸ்லேயும் வந்து தமிழ் இருக்கிறதுனால
சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த தமிழ் சிலபஸை, அதாவது தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து மெட்டீரியல் தமிழில் படிச்சுட்டு அதை வந்து எக்ஸாமில் போய் இங்கிலீஷில் எழுதுவாங்க. இப்படி எழுதும் போது நம்ம மைண்டு தமிழில் படித்த ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் ப்ராசஸ் பண்ணி எழுதணும். அதில் ஒரு குட்டி டிலே வரும். அந்த குட்டி டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகிடுவாங்க, எக்ஸாம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி போயிடுது. ஸோ நீங்கள் தமிழ் கல்ச்சருக்கு நீங்கள் வந்து என்ன, நீங்கள் எந்த மொழியில் நீங்கள் படிக்கிறீங்களோ மெட்டீரியல், தமிழ் மொழியில் படித்தீங்கன்னா தமிழே எழுதுங்க பரீட்சையில், ஆங்கிலத்தில் மெட்டீரியல் படித்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதுங்க. வேறு ஒரு மொழியில் படிச்சுட்டு பரீட்சையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிறத வந்து அந்த பரீட்சை நேரத்தில் உங்கள் மைண்டுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காதீங்க. அதில் ஒரு டிலே இருந்து ஒரு 10 மார்க்கை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்படிஷன்லேயே நம்ம இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். இது மட்டும்தான் இந்த தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த மொழியிலையும் எழுதி கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.